இரு கண்களிலும் உன் ஞாபகம் அப்படிங்கிற இந்த நாவலை வத்சலா அப்படிங்கிற ஆத்தர் தான் எழுதியிருக்காங்க. இது ஒரு பேய் கதை. கண்டிப்பா இந்த பேய் கதை உங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான அனுபவத்தை கொடுக்கும். காது ரெண்டுலயும் உங்க ஹெட்செட்டை மாட்டிக்கோங்க. இதுல வர்ற கதாபாத்திரங்களை உங்க மனசுல நினைச்சுக்கோங்க. கதைய அப்படியே இமேஜின் பண்ணி கேட்க ஆரம்பிங்க. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 1. கொலுசு. அணிகலன்களிலேயே மாதவிக்கு மிகவும் பிடித்தது கொலுசுதான். பளபளவென துடைத்து வைத்திருந்த தனது கொலுசை அணிந்து கொண்டாள் மாதங்கி. அவளிடம் நகை என்ற பெயரில் இருப்பது அது மட்டுமே. அவளுக்கென்று அவள் அம்மா கொடுத்ததில் அவளிடம் இருப்பது இந்த கொலுசு மட்டுமே. மற்றபடி கை நிறைய கண்ணாடி வளையல்கள், கழுத்திலும் காதிலும் கவரிங் நகைகள். மாலை 5. தனக்குள்ளே என்ன விதமான உணர்வு எழுந்து கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ளவே முடியவில்லை மாதங்கியால். காலையில் எழுந்தபோது கூட இதையெல்லாம் எதிர்பார்க்கவில்லை அவள். வீட்டின் பின்னால் இருந்த கிணற்றடியில் காலை 5 மணிக்கு அவள் பல் தேய்த்து கொண்டிருந்த போது அங்கே ரகசியமாய் வந்த அவளது மாமா, அவளது பெரிய அக்காவின் கணவர் ரவி, அவளிடம் மெல்ல சொன்னார், "இன்னைக்கு உன்னை பெண் பார்க்க வாராங்கம்மா." அவள் முகத்தில் பரவிய திகைப்பை புரிந்து கொண்டவராய் சொன்னார், "நல்ல வாழ்க்கை உன்னை தேடி வருதுமா, சந்தோஷமா சரின்னு சொல்லு." சொல்லிவிட்டு உள்ளே சென்று விட்டார் அவர். யார் மாப்பிளை, எப்படி திடீர்னு, எதுவுமே புரியவில்லை அவளுக்கு. அவரிடம் அதற்கு மேல் எதுவும் கேட்க முடியாது. வீட்டின் உள்ளே மற்றவர்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதா அதுவும் புரியவில்லை அவளுக்கு. அவள் இருக்கும் இந்த ஊர் ஒரு கிராமம். நிறைய மரங்களும் வயல் வெளிகளும் நிறைந்த ஒரு அழகான கிராமம். ஊர்கோடியில் ஒரு மருத்துவமனை, ஊருக்குள்ளே ஒரு பள்ளிக்கூடம், ஒரு அழகான கோவில், இவையே இந்த கிராமத்தின் அடையாளங்கள். அப்பா அம்மாவுடன் இருந்தவரை வாழ்க்கை வேறு விதமாக இருந்தது. படித்து முடித்த பிறகு முன்பு இருந்த ஊரில் இருந்த ஒரு பள்ளியில் வேலை பார்த்து கொண்டிருந்தாள் மாதங்கி. ஆனால் இப்போதுதான் மாறி போனதே அவள் தலைவிதி. காலை முதல் இரவு வரை வீட்டில் எல்லோருக்கும் எல்லா வேலைகளையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அவள். வேலை செய்வது கூட பெரிய விஷயமில்லை. வீட்டில் இருக்கும் யாருமே அவளிடம் முகம் கொடுத்து கூட பேச மாட்டார்கள். அதுதான் அவளுக்கு பெரிய வலி. அவளது பெரிய அக்காவின் கணவர் எப்போதாவது பேசுவார் அவளிடம். அவளையும் ஒரு மனித பிறவியாய் பார்ப்பது அவர் மட்டுமே. தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ யாராவது தன்னிடம் பேசிவிட மாட்டார்களா என மனம் ஏங்கிக் கொண்டிருக்கும் அவளுக்கு. தனக்கு தெரிந்த வரையில் தன்னை எளிமையாக அலங்கரித்துக் கொண்டாள் மாதங்கி. கர்நீல நிற சேலையும் நெற்றியில் வட்டமாய் போட்டும் பின்னி முடிந்த நீள் கூந்தலுமாய் தனக்குத்தானே கண்ணாடியில் பார்த்து புன்னகைத்து கொண்டாள். மற்றவர்கள் யாரும் அவள் அருகில் கூட வரவில்லை. பின்னியிருந்த அவள் கூந்தலுக்கு ஒரு முளம் பூ சூட்டிவிட கூட ஆளில்லை அங்கே. ஆனாலும் அவள் மனதின் ஓரத்தில் ஒரு இனம் புரியாத, வெளியில் சொல்ல முடியாத சந்தோஷம் இருக்கத்தான் செய்தது. எனக்கு திருமணமா? யாரது என்னை திருமணம் செய்து கொள்ள போவது? உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேடி வருதுமா என்றாரே அவர். நிஜம்தானா? நான் இத்தனை நாட்களாய் கிடைத்து விடாதா என ஏங்கிக் கொண்டிருக்கும் அன்பு எனக்கு கிடைத்து விடுமா? வீட்டு ஹாலில் பேச்சு சத்தம் கேட்க உள்ளுக்குள்ளே சில்லென்று ஒரு உணர்வு பரவியது. வந்து விட்டார்களா எல்லோரும்? சுவாசம் கொஞ்சம் தடுமாறுவது போல கூட இருந்தது. சில நிமிடம் கழித்து அவளது பெரிய மாமாவின் அழைப்பு கேட்டது. மனதிற்குள்ளே நிறைந்த வெட்கமும் கொஞ்சம் சந்தோஷமும் போட்டி போட மெல்ல நடந்து ஹாலுக்கு வந்தாள் மாதங்கி. அங்கே அவளது 2 அக்காக்கள் சுமதியும் ராஜியும் நின்றிருந்தனர். 2வது அக்கா ராஜிக்கு இன்னும் திருமணமாகவில்லை. அவர்களின் பார்வை அவளை அப்படியே விளங்கியது. எல்லோரையும் வணங்கினால் மனமெங்கும் நிறைந்திருக்கும் வெட்கத்துடனும் நிறைய தயக்கத்துடனும் மெல்ல மெல்ல இமைகளை நிமிர்த்தினாள் மாதங்கி. வந்திருந்தவர்கள் மீது அவள் பார்வை படர்ந்தது. அங்கே ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தையுடன் அமர்ந்திருந்தனர். புரியவில்லை அவளுக்கு, மாப்பிள்ளை வரவில்லையோ? பாவம், கண்ணெல்லாம் இப்படி தவிக்குதே உனக்கு. நீ தேடுற ஆளு இன்னைக்கு வரவே இல்லை, என்ன செய்ய என்றபடியே அவள் அருகில் குழந்தையுடன் வந்தாள் அந்த பெண். மாதங்கியை விட 2-3 வயது மூத்தவளாய் இருக்கக்கூடும் அவள். அவள் யார் என்று புரியாதவளாய் பார்த்தாள் மாதங்கி. என்ன இப்படி திருதிருன்னு பாக்குறிய? என்னை பத்தி எல்லாம் உன்கிட்ட சொல்லலையா உன் ஹீரோ? நான் அவளோட அண்ணி கவிதா. ஓ என்று நட்பாக புன்னகைத்தவர்களுக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை. யாராம் அந்த ஹீரோ? அங்கே இருந்த மற்ற 2 அக்காக்களின் கண்ணில் பொறாமையும் கொஞ்சம் கோபமும் பரவ துவங்கியது. மாதங்கி காதலிக்கிறாளா என்ன? நல்ல வேளையாக, சரி சரி உள்ள வா பேசுவோம் என்றபடியே உள்ளே நகர்த்தி கொண்டு சென்றாள் கவிதா. உள் அறைக்கு சென்று அறையை சுற்றி பார்வையை சுழலவிட்டபடியே அங்கே இருந்த ஒரு நாற்காலியில் அமர்ந்தாள் கவிதா. அவள் மடியில் இருந்த அந்த 3 வயது குழந்தை அதன் அழகும் புன்னகையும் மாதங்கியின் மனதை அப்படியே கொள்ளையடித்தது. அதை நோக்கி மாதங்கி கை நீட்ட அவளிடம் தாவியது அந்த குழந்தை. ஓம் பேர் என்ன என்றாள் மாதங்கி. அபூர்வா. ஹா, அப்போ அப்போ குட்டியா நீ? குழந்தையை தன்னோடு இறுக்கிக் கொண்டாள் மாதங்கி.
அவளுக்கென்று ஒரு புதிய சொந்தம் கிடைத்தது போல ஒரு உணர்வு பிறந்தது. ஆ, போதும் போதும், கொஞ்சம் மிச்சம் வச்சுக்கோங்க என்றபடியே எழுந்தாள் அவள். அருகில் வந்த கவிதா அவளிடம் கேட்டாள், அப்படி என்ன மந்திரம் போட்ட அவனுக்கு? கெட்டுனா உன்னதான் கெட்டுவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். யாரு? நிஜமாகவே எதுவும் புரியாமல் கேட்டாள் மாதங்கி. யாரா? அது சரி, எல்லாம் உன் ஹீரோ தான். எனக்கு அப்படி யாரையும் தெரியாதே, கொஞ்சம் தவிப்பாய் சொன்னாள் மாதங்கி. ஹேய், பொய்யெல்லாம் சொல்லாத, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் உன் கைய பிடிச்சிட்டு ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தீங்கன்னு சொன்னான். ஐயோ, நான் யாரு கையும் பிடிச்சதில்ல, நிஜமா? விட்டால் அழுது விடுவாள் போல் இருந்தது. அம்மாடி, இந்த மாதங்கி பாப்பா அழுதுடும் போல இருக்க, தயவு செஞ்சு அழுதுடாதம்மா, அப்புறம் அவன் என்ன கொன்னே போடுவான் என்று சிரித்தாள் கவிதா. தனது கைப்பையில் இருந்த மொபைலையும் சார்ஜரையும் எடுத்து அவளிடம் நீட்டினாள் கவிதா. இது நீ வச்சுக்கோ, அவன் ராத்திரி உங்ககிட்ட பேசுவான். நாங்க எல்லோரும் சென்னையில தான் இருக்கோம். இவங்க அண்ணன் தம்பி ரெண்டு பேர் தான், அப்பா அம்மா கிடையாது. தாத்தா பாட்டி தான் இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் நிச்சயதார்த்தத்துக்கு வருவாங்க. இன்னும் ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம், சரியா? கவிதாவையே இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்த மாதங்கியின் கையை ஆதரவாய் அழுத்தினாள் கவிதா. எல்லாம் நல்லபடியா முடியும், தைரியமா இரு. மெல்ல தலையசைத்தவள் கையில் இருந்த குழந்தையை முத்தமிட்டு கவிதாவின் கையில் கொடுத்தாள். அவர்கள் விடைபெற்று சென்ற பிறகு மாதங்கியின் வீட்டில் கனத்த மௌனம் நிலவியது. அவளது அக்கா இருவரும் அவளிடம் எதுவுமே பேசவில்லை. அவர்கள் மனம் மட்டும் புகைந்து கொண்டே இருந்தது. வழக்கம் போல எல்லா வேலைகளையும் முடித்தாள் மாதங்கி. இரவு 9 மணி, தனது அறைக்குள் இருந்தால் மாதங்கி. ஒலித்தது கவிதா தந்த கைபேசி. கையிலே இருந்ததால் சட்டனை எடுத்து விட்டாள் மாதங்கி. ஹலோ என்றாள் மென்குரலில். டார்லிங் என்றதும் மறுமுனை. அந்த குரலில் சில்லென்று சிரித்து போனாள் மாதங்கி. சாப்பிட்டியாடா? மென்மையான குரலில் கேட்டான் அவன். அப்படியெல்லாம் அவளை யாராவது கேட்டு வெகு நாள் ஆகிறது. அப்படியே மௌனமானாள் அவள். மனம் நிறைந்தது போல் இருக்க சின்ன புன்னகை எழுந்தது அவள் இதழ்களில். என்னம்மா சைலண்ட் ஆயிட்டியே, சாப்பிட்டியா இல்லையா? சாப்பிட்டேன் என்றவள். நீங்க யாரு என்றாள் கொஞ்சம் மெதுவான குரலில். இங்க பாடுறா என்றான் அவன். அன்னைக்கு கைய புடிச்சிட்டு அவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருந்தோம், இப்ப யாருன்னு கேக்குதே இந்த பொண்ணு? இது நியாயமா ஆண்டவா? ஐயோ, எல்லாரும் அதே சொல்றீங்க, நான் யாரு கையும் பிடிச்சதில்ல, நிஜமா? நீ பிடிச்சதில்ல டார்லிங், ஆனா நான் பிடிச்சனே. எப்போ? அன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி. சிரித்தான் அவன். பிளீஸ் நிஜமா சொல்லுங்க, நீங்க யாரு? நிஜமாதான் சொல்றேன், நான் உன் கைய பிடிச்சவன். நான் யாருன்னு கண்டுபிடி, நம்ம நிச்சயதார்த்தத்துக்குள்ள கண்டுபிடி. ப்ளீஸ் சொல்லுங்க. சரி, ரொம்ப கெஞ்சிரியே, உனக்கு ஒரு சான்ஸ் தரேன். இப்போ இந்த நிமிஷம் நான் சொல்ற இடத்துக்கு நீ வாரியா? எனக்கு உன்னை பார்க்கணும் போல இருக்குடா. அவன் குரலும் அதில் இருந்த வாஞ்சையும் அவளை ஏதோ செய்தது. எங்க வரணும் சட்டென கேட்டாள் அவள். உங்க வீட்டுக்கு பின்னாடி ஒரு ரயில் தண்டவாளம் இருக்குல்ல, அதை தாண்டி கொஞ்சம் தூரத்துல ஒரு கிணறு இருக்குல்ல, அது மேலதான் நான் உட்கார்ந்துருப்பேன், வாரியா? அந்த கிணறா? ஏனோ அவளுக்குள்ளே திடுக்கென்றது. அந்த கிணற்றை பற்றிய எண்ணமோ அவளை எங்கோ அழைத்து சென்றது. அது வேண்டாமே என்றாள் இறங்கி போன குரலில். ஏன்? அது வந்து அதுக்குள்ள பேய் இருக்கு, அது பேய் கிணறு. ஓ, வெரி நைஸ் என்றான் அவன். நல்லதுதானே, பேயை நம்ம காவலுக்கு நிக்க வச்சுட்டு நம்ம ஜாலியா பேசிக்கிட்டு இருப்போம். அந்த இடத்துக்கு வேற யாரும் வரமாட்டாங்க. ப்ளீஸ் வேண்டாம், அந்த கிணறு பக்கம் நான் போக மாட்டேன். சரி, உனக்கு பயமா இருந்தா வேண்டாம், விடு. நாளைக்கு எப்போதாவது பகல் நேரத்துல மீட் பண்ணுவோம். பகல் நேரத்திலையா? நான் வீட்டை விட்டு வெளியே வரவே முடியாத. அதை கேட்டவுடன் ஏனோ அவன் மனம் ரொம்பவே வலித்தது. சரி விடு டார்லிங், நம்ம நிச்சயதார்த்தத்திலேயே மீட் பண்ணுவோம். ஆனா அதுக்குள்ள நான் யாருன்னு யோசிச்சு நீ கண்டுபிடிச்சிடணும். அப்படி கண்டுபிடிக்கலன்னு வச்சுக்கோ. கண்டுபிடிக்கலனா என்ன செய்யணும்னு அப்ப சொல்றேன். இப்ப வச்சிடட்டுமா? ரெஸ்ட் எடு, சரியா? குட் நைட் டார்லிங். அழைப்பை துண்டித்தவனுக்கு ஏனோ அவள் வருவாளோ என்று தோன்றிக்கொண்டே இருந்தது. தேவையில்லாமல் அவளை வர சொல்லிவிட்டேனோ, ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்கொள்வாளோ. எவ்வளவு சமாதானப்படுத்தியும் மனம் கேட்கவில்லை அவளுக்கு. எனக்கு உன்ன பார்க்கணும் போல இருக்குடா சொன்னானே அவன். 10-15 நிமிடம் யோசித்த பிறகு அவனை ஒரே ஒரு முறை பார்த்துவிடும் எண்ணத்தில் யாருக்கும் தெரியாமல் வீட்டை விட்டு இறங்கினாள் மாதங்கி. அவன் அங்கேதான் இருப்பானா அதுவும் தெரியவில்லை அவளுக்கு. ஏதோ ஒரு நம்பிக்கையில் நடந்தாள் அவள். நேரம் 9:30 தாண்டி இருந்தது. தெருவிளக்குகள் என்று அதிகம் கிடையாது அந்த ஊரில். கையில் இருந்த டார்ச் லைட்டின் உதவியுடன்
தெருவில் நடந்தாள் அவள். ஏதோ பல நாட்கள் பழகிய பந்தம் போல் ஏன் அவன் குரல் என்னை ஈர்க்கிறது, ஏன் நான் அவனை தேடிப்போகிறேன் என்று அவளுக்கே புரியவில்லை. தெருவில் நடமாட்டமே இல்லை. அடிவயிற்றில் ஏதோ ஒரு பயம் பிறந்தது. அதையும் மீறி அவள் கால்கள் நடந்தன. அவள் நடக்க நடக்க அந்த கிணற்றுக்குள் ஏதோ ஒன்று துடிக்க துவங்கியது. அவள் தன்னை நோக்கி வருகிறாள் என்று புரிந்து கொண்டது போல் கிணற்றுக்குள்ளே இங்கும் அங்குமாய் அலைப்பாய்ந்தது அது. மூச்சை கெட்டியாக பிடித்து கொண்டு நடந்தாள். அவள் கொலுசொலியோ எங்கும் எதிரொலிப்பது போல தோன்றியது அவளுக்கு. சில அடிகள் முன்னால் எடுத்து வைத்து அந்த தண்டவாளத்தை நெருங்கிய போது இருட்டில் அவள் பின்னால் யாரோ வருவது போல உணர்ந்தாள் மாதங்கி. அவள் இதய துடிப்பு அவளுக்கே கேட்டது. காற்றில் இதுவரை அவள் உணர்ந்திராத ஒரு வாசம் காற்றில் கலந்து அவள் நாசியை வருடியது. அவ மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாம அந்த கிணத்து பக்கத்துல எதுக்கு அவளுக்கு போக தோணுச்சு? மாதங்கிக்கு பின்னாடி யார் நிக்கிறா? தெரிஞ்சுக்க அடுத்த எபிசோட பாருங்க. மறக்காம டேர் டெவிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.